ஒடிசாவில் இருநூற்றி பலி கொண்ட ரயில் விபத்தில் கோரமண்டல் விரைவு ரயில் நோட்டுநர் மீது எந்தவித தவறும் இல்லை என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர் சரக்கு ரயில் நின்று கொண்டிருந்த தடத்தில் கோரமண்டல் விரைவு ரயிலும் நுழைந்து அதன் பின்பகுதியில் மோதியதே விபத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இதில் ஓட்டுநர் மீதும் தவறு இருந்திருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் கூறப்பட்டது இது தொடர்பாக ரயில்வே வாரியத்தின் சிக்னல் பிரிவு தலைமை இயக்குநர் சந்தீப் மாதூர் ரயில்வே செயல்பாடுகள் துறையை சேர்ந்த அதிகாரி ஜெயவர்மா சின்ஹா ஆகியோர் விசாரணை நடத்தினர் இதுகுறித்து பேசிய அவர்கள் ரயிலுக்கான சிக்னல் மற்றும் தடம் மாற்றும் மின்னணு அமைப்பு முறையில் செய்யப்பட்ட மாற்றமே விபத்திற்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறினர் கோரமண்டல் விரைவு ரயிலுக்கு பச்சை விளக்கு அனுமதி கிடைத்தபடி ஓட்டன ரயிலை ஏக்கி உள்ளதாகவும் அந்த ரயில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக வேகத்திலும் செல்லவில்லை என்றும் தெரிவித்தனர் அந்த ரயிலின் அனுமதிக்கப்பட்ட வேகம் நூற்று முப்பது கிலோமீட்டராக இருந்த நிலையில் விபத்து நடந்தபோது நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்றதாகவும் அவர்கள் கூறினர் அதேபோல விபத்தில் சிக்கிய மற்றொரு ரயிலான பெங்களூரு ஹவுரா அதிவிரைவு ரயிலும் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில்தான் சென்றுள்ளதாகவும் அந்த ரயிலும் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக வேகமாக செல்லவில்லை என்றும் கூறினர் இந்த கோர விபத்துக்கான கோரமண்டல் விரைவு ரயிலும் ஓட்டுநரும் உதவி ஓட்டுநரும் காயத்துடன் உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது